Hi viewers, welcome back to FaTRenDZ. நீங்க கார்டை சாப்ஸ் எப்படி பண்றதுன்னு ஷேர் பண்ணிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த கார்டைக்குள்ள மசாலா प्रिपरेशन பாப்போம். ஒரு ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டா, ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி ஒரு டேபிள்ஸ்பூன் கோகனட் ஆயில சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, ஒரு பெரிய தக்காளியும் எடுத்துக்கிட்டா, சின்ன தக்காளினா ரெண்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு வதங்கியதும் 2 டீஸ்பூன் ஹோம்மேட் கறி மசாலா சேர்த்துக்கிட்டா, மஞ்சள் தூள், அப்புறம் முழு நல்ல மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம் எல்லாம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டா மசாலா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மஞ்சட்டி எடுத்துக்கிட்டேன். 2 டேபிள்ஸ்பூன் கோகனட் ஆயில் சேர்த்துட்டு சூடு வந்ததும் ஒரு பெரிய வல்லாரிய கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். வல்லாரி கொஞ்சம் பொன்னிறமானதும் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இலைகளை சேர்த்தாச்சு. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு காடையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததும் ஒரு 30 செகண்ட் மூடி போட்டு வச்சிடணும். அப்பதான் அந்த வாசம் ஃபுல்லாவே நமக்கு காடையில கிடைக்கும். இப்ப காடை சேர்த்ததும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் மல்லி புதினா இலைகள் இருந்தா அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு இப்ப 2 டீஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்தாச்சு. 2 டீஸ்பூன் ஃபெனல் பவுடர், பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் மசாலா விழுதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா வதங்கட்டும். இந்த காடை மசாலா எல்லாமே சேர்த்து கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இந்த மஞ்சட்டிங்கிறதுனால நான் 1 நிமிஷத்துக்கு ஒருக்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவியோடு எண்ணெயெல்லாம் படந்து வந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான்ஸ்டிக் கடாய்னா உங்களுக்கு பிடிக்காம வரும். காடை வந்து காடை பொதுவாக எந்த நான்வெஜ்னாலுமே மஞ்சட்டியில் வச்சா நல்லா டேஸ்டாகவே இருக்கும். இப்போ கரம் மசாலா வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இதுவும் ஹோம்மேட் கரம் மசாலா தான். இதில் சேர்த்துருக்க இஞ்சி பூண்டு விழுது கூட நான் வந்து ஷார்ட் செட் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் என்னென்ன இன்கிரீடியன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் போய் பாருங்கள். இப்போ வந்து இதில் பியூர் கீ ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துட்டேன். தனியா லீஃப் கூட இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு. இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதில் எம்மியான காடை வறுவல் தயாராகிடுச்சு. இதில் வந்து குழம்பு கொஞ்சமாக தான் இருக்கும். இந்த ஜீரா ரைஸ் கூட பண்ணதுனால நல்லா திக்காகவே பண்ணேன். அடிப்பொடி டேஸ்ட்டில் இருந்துச்சு. இந்த ஜீரா ரைஸ் ரெசிபி கூட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு லைக் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் இருக்க பதிவுகளை மறக்காமல் எழுதுங்க. இன்னொரு ஹெல்தியான வீடியோ உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர். பாய். ஆரோக்கியமான இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வயிறையும் உயிரையும் காப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.